அன்பர வணக்கம். நான் உங்களை சொல்ல சொல்லணும்னா நம்ம ஒரு கல்யாணம் ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து 10 கிலோ அதாவது 10 கிலோ பீன்ஸ் 10 கிலோ கேரட்டை யூஸ் பண்ணி பீன்ஸ் கேரட் பொரியல் பீன்ஸ் கேரட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் தான் போறோம். கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்றோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபெக்டா ரெசிபி பார்க்க போறோம். கல்யாணம் வச்சு சைடு அதுக்கு பத்திரம் அதுக்கு தகுந்த வாரம் வந்து 20 கிலோ பண்றதுக்கு ஒரு சின்ன வார்ப்பாடுக்கு வச்சுக்கோ அடுப்பு பத்து வச்சுக்கோ வார்ப்பு சூடாகிட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இப்ப சேர்த்துக்கிறேன். இங்க பார்த்து வந்து ஒரு அடுப்பு வந்து அழகான பெர்ஃபெக்டான கோதுமை பாயசம் நம்ம ரெடி பண்ணிருக்கேன். இப்ப கோதுமை பாயசத்தை நான் இருக்கிறத வந்து அப்லோட் பண்ணிருக்கிற வீடியோ இதுக்கு பாரு மாத்த போறோம். ஒரு அடுப்பு பாத்துக்கோங்க. நமக்கு மட்டன் சாப்ஸ் ரெடி பண்றோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயத்துல பண்றோம், வெங்காயம் வதக்கிறாங்க, அப்படி நிறைய வெரைட்டிஸ் பண்றோம். அந்த ஸ்பாட்ல இருந்த கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்றது அப்படிங்கிற ரெசிபி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். கடுகு அப்படியே வெடிச்சு வருது. இப்ப 100 கிராம் அளவு வத்தல் மிளகாய் வந்து தாளி போட்டுக்கிறேன். இப்ப கடுகு போட்டது வத்தல் மிளகாய் அப்படி சிவப்பு கலர்ல ஆகும். 100 கிராம் அளவு ஜீரகம் தாளி போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா 5 கிலோ வெங்காயமும் ஒரு 1/2 கிலோ அளவு பச்சை மிளகாய் எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தை பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ்க்கு வந்து நம்ம வத்தல் மிளகாய் சேர்க்க போறதுல வந்து கலர் மாறி அதனால வந்து இந்த பச்சை மிளகாய் டேஸ்ட்ல நம்ம இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் கலந்து ஸ்டைல பண்ணலாம். அப்படியே ஒரு 1/2 கிலோ அளவு பூண்டு சேர்த்துருக்கேன். தவச்ச பூண்டு சேர்க்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் இப்போ தேவையான உப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ அளவு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்க வேண்டியது. ஒரு 10-15 நிமிஷம் போகிறது கேரட்டை எண்ணெயிலே வதக்கி விட்டு பாருங்க வந்து எண்ணெயில் அது நல்லா அப்படியே வதங்கி வருது. கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே இது குக் ஆகிட்டு இந்த டைமில் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸ் 10 கிலோ இதில் சேர்த்துக்கிறேன். எனக்கு ரெண்டுமே சேர்த்து அப்படியே வதக்கி விட்றேன். அப்போ பீன்ஸ் வந்து கொண்டு வர டைமில் கேரட்டும் 100% அப்படியே குக் ஆகி வந்துடும். ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்றேன். இன்னொரு 15 நிமிஷம் ஆகும். ஒரு தடவை தண்ணி கூட தெளிக்க விட பொரியல் அப்படின்ற டைமில் நல்லா ட்ரை ஆக அதனால் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கூடாது. இது எண்ணெயில் வந்து அப்படியே ஃப்ரை ஆகி வரும். இப்போ கேரட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பக்கத்தில் ஆகிறேன். 2-3 நாட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு 80% மேலே குக் ஆகிட்டுது. நான் வந்து இன்னைக்கு நம்ம சிங்கிள் பர்னர் வச்சுருக்கேன். நம்ம கல்யாணம் நடந்துட்டு இருக்கிறோம், நல்ல பிஸியாக இருக்கிறனால இது நம்ம 3 பர்னர் நடுப்புற வச்சுருந்த இல்லை விறகு கடை பார்த்து இதுக்கு முன்னே ரெடி ஆகிருக்கும். இது சிங்கிள் பர்னர் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. இருந்தாலும் நம்ம பொறுமையாக அது வந்து குக் ஆகிறது வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ கொஞ்சம் வந்து ஒரு 100 கிராம் அளவில் மஞ்சள் பொடி தூவி விட்றேன். அப்படி ஒரு 50 கிராம் அளவில் ஜீரக பொடியும் சேர்த்துக்கிறேன். 150 கிராம் அளவில் 150-200 கிராம் இருக்கும் மல்லி பொடி சேர்க்கிறேன். இதுக்கு வத்தல் பொடி நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஏற்கனவே 4 கிலோக்கு மேலே வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அந்த டேஸ்டில் தான் இது பண்ணுறோம். கொஞ்சம் மட்டும் ஒரு 10 கிராம் அளவில் பெருங்காய் பொடியை மனத்துக்கு அடித்து வைக்கிறேன். இப்போ மசாலாஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல ஆகுது.
நல்லா புரட்டி எடுத்துட்டு இந்த டைம்ல வந்து 10 கிலோ தேங்காய், அதாவது கிலோ கணக்குல 10 கிலோ எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 15-20 தேங்காய் இருக்கு. நல்லா திருவி வச்சிருக்க, சின்ன திருவாடு திருவி வச்சிருக்கிற கிரைண்டர்ல திருவினாரு. அந்த தேங்காய் இப்ப இதுல சேர்த்து பொரியல் ரெடி ஆயிட்டு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி சொல்றாரு நம்ம ஒரு குக்கு. டேஸ்ட் பண்ணி சொல்றது சார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஆடேஷன் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நல்ல ரெசிபியோட. தேங்க்யூ.